ஒரு புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம்னு ஒரு வாசகம் இருக்கு. புத்தகங்கள் படிக்கிறதுனால அறிவு மட்டும் பெருகாது, பலருடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து நல்ல வாழ்க்கை பாடங்களை நம்மளால கத்துக்க முடியும். புத்தகங்கள் படிக்கிறது எந்த அளவு முக்கியம் அப்படிங்கறது ஹைதராபாத்தை சேர்ந்த 9 வயசு அக்கர்ஷனாக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. புற்றுநோய் குணப்படுத்த முடியாத பல வியாதிகள்ல மிக கொடிய வியாதி இந்த புற்றுநோய். புற்றுநோயில பாதிக்கப்பட்ட பலருக்கு பொதுவா மனிதர்கள் காட்டுறது அனுதாபம். ஆனா புற்றுநோயில பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவை அனுதாபம் மட்டும் இல்ல, அக்கறை அன்பு பாசத்தையும் தாண்டி ஒரு நல்ல பொழுதுபோக்கு. தனக்கு புற்றுநோய் இருக்கு, தான் ஒரு நோயாளி, இந்த எந்த சிந்தனையுமே வராம இருக்க அவங்களுக்கு தேவை ஒரு நல்ல பொழுதுபோக்கு. அவர்களுக்கான ஒரு ஆக சிறந்த பொழுதுபோக்க உருவாக்கி கொடுத்திருக்காங்க 9 வயசு அக்கர்ஷனா. இந்த பொண்ணு அவங்களால முடிஞ்ச நல்ல புத்தகங்களை சேகரிச்சு ஹைதராபாத் இருக்கக்கூடிய MNJ கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல ஒரு சின்ன லைப்ரரி அமைச்சு கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, இங்கிலீஷ், ஹிந்தி லாங்குவேஜஸ்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து சில கலரிங் புக்ஸ் எல்லாம் கூட வாங்கி கொடுத்து ஒரு சின்ன நூலகத்தையே அமைச்சு கொடுத்திருக்காங்க இந்த 9 வயசு அக்கர்ஷனா. இவங்களுடைய இந்த செயலை ஹைதராபாத் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அஞ்சனி குமார் பாராட்டி இருக்காங்க. இந்த 9 வயசு அக்கர்ஷனாக்கு இந்த எண்ணம் எங்க எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஆனா இந்த வயசுல புற்றுநோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கு லைப்ரரி அமைச்சு தரணும்னு வந்த இந்த ஒரு யோசனை, புற்றுநோயால தினம் தினம் அவதிப்படுறவங்களுக்கு இந்த புத்தகங்கள் ஒரு சிறந்த மனமருந்து. அக்கர்ஷனா கிட்ட இருந்து கத்துக்க ஒரு சிறந்த பண்பு, அறம் செய்ய விரும்பு.